லிட்டில் ஹார்ட் குக்குவின் அன்பான நம் இதயங்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஈரல் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், சோம்பு, வரமிளகாய், பட்டை, கல்பாசி, மிளகு, அன்னாச்சிப்பூ. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அடித்து ஒரு பேஸ்டாக வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச மசாலா மல்லித்தூள், மட்டன் மசாலா, தனி மிளகாய்த்தூள், இஞ்சி புஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம வாங்கி வச்சிருக்க ஈரலை நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிரட்டி வச்சு அடுப்பை ஆன் பண்ணிட்டு வடை சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கணும். இதில் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட் வெங்காய பேஸ்ட்டை அதில் போட்டிருந்தோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகும் வரைக்கும் நல்லா வதக்கணும். ரெண்டு தக்காளியை நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது பிழிஞ்சு விடணும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். அப்புறம் மல்லித்தூள், கறி மசாலா பொடி போட்டு நல்லா கிளறி விடணும். தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுருந்தோம். தண்ணி ஊற்றி சிமில் பண்ணி வச்சிடணும். அதை நல்லா கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஈரலை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். மசாலாவோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு மிளகாய்த்தூள் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம். ஈரல் ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணி கொஞ்சம் சுண்ட வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். இது இரத்த சோகை மற்றும் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டீங்கன்னா ஹீமோக்ளோபின் அதிகமாகும். வெயிட் கம்மியாக இருக்கவங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 1 மந்த்ஸ் ஆகிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.